நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி குஞ்சு பொறிச்சிருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து முதல் நாள் பராமரிப்பு முதல் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்துக்கணும், எந்த முறையில் வந்து மருந்து கொடுக்கணும், தீவன முறை எல்லாமே வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பொறிச்ச இளம் குஞ்சுகள். இதுக்கு வந்து இப்போ ஒரு 11 நாள் வயது ஆகுது, சரிங்களா? 11 நாள் ஆகுது. 11 நாள் வயதில் வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வரலை. ரொம்பவே வந்து ஆக்டிவாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது, நல்லா தீவனம் வந்து எடுக்குது, ரெக்கையெல்லாம் நல்லா முளைச்சிருச்சு. இந்த இளம் குஞ்சுகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடவெட்டு இளம் குஞ்சுகள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு நோயும் வந்து வரலை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ரக்க தொங்கி இறக்கிறது, அதுக்கப்புறம் குறுக்கிட்டு நிற்கிறது, தீவனம் சாப்பிடாமல் எச்சம் வந்து கட்டிட்டு இறக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு முறையில் முதல் 3 நாளைக்கு பராமரிப்பு எப்படி, என்ன மருந்து கொடுக்கணும், என்ன தீவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பண்ணிட்டு வரோம். இந்த பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா 12 குஞ்சு பொறிச்சது. 12 குஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போதைக்கு 7 தான் வந்து இருக்குது. மீதி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எலியும் பூனையும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து காட்டியிருந்தேன். ஸோ மீதி இந்த 7 வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டுத்துக்கிட்டேருந்து ஒரு பாதுகாப்பாக வந்து காப்பாற்றி வந்து வச்சுருக்கேன். தற்போதைக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 குஞ்சுகள் தான் வந்து இருக்குது. 7 குஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆக்டிவாக சுறுசுறுப்பாக வந்து இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக பொறிச்ச ஒரு இளம் குஞ்சுகள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வயது தான் வந்து ஆகுது. அதுக்கு முதல்ல பொறிச்ச கோழியோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 நாள் 3 நாள் வித்தியாசத்தில் வந்து குஞ்சு வந்து பொறிச்சிருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 8 குஞ்சு தான் வந்து பொறிச்சது. அந்த 8 குஞ்சில் வந்து ஒரு குஞ்சை மட்டும் பூனை வந்து தூக்கிடுச்சு, மீதி 7 குஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றியாச்சு. அதாவது ஃபஸ்ட்டு நாளே வந்து பார்த்திங்கன்னா அந்த இளம் குஞ்சு வந்து காணாமல் போயிடுச்சு. அதுக்கு அடுத்துலேருந்து அந்த 7 குஞ்சில் நல்லா வந்து தரமாக வந்து இந்த கோழி வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த இளம் குஞ்சுகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து தரமாக வந்து இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எந்த ஒரு நோய் தக்கமும் இல்லை. குறுக்கிட்டு நிற்கிறது, அதுக்கப்புறமா வந்து ரக்க தொங்கி இறக்கிறது, தீவனம் சாப்பிடாமல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. ரொம்பவே வந்து சுறுசுறுப்பாக வந்து இருக்குது. ரக்கையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முளைச்சி வந்து வெளியே வந்து வருது. ஏன்னா ஒரு வாரம்தான் வந்து ஆகுது. ஸோ ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரக்கம் வந்து நல்லா வந்து முளைச்சி வந்து வருது வெளியே. இளம் குஞ்சுகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு ஆக்டிவாக வந்து இருக்குது. 8 நாள் வயதாகுது இதுக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடவெட்டு கோழி தான்.